அனைவருக்கும் வணக்கம். 2024 புது வருடம் எந்தெந்த ராசிக்கு நல்ல பலனையும் எந்தெந்த ராசிக்கு கவனத்துடன் இருக்க செய்ய போகின்றது அதை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே ஒரு வருடம் பிறந்தது நம்ம மூன்று பயிற்சிகளை ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். அந்த வகையிலே ராகு கேதுக்கள் பயிற்சி, சனிமகானுடைய பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மூன்று பயிற்சிகளை மையமாக வைத்து தான் ராசிக்காரர்களுக்கு அந்த ஆண்டிலே கோச்சார பலனானது நிகழும். முதல்ல நம்ம கோச்சார பலனுக்கு முன்பு யாரெல்லாம் வந்து இந்த ராசி பலனை பார்க்கணும், யாரெல்லாம் வந்து கோச்சார பலனை பார்க்கணும்னா, ஒரு சுயஜாதகங்களில் யோகமகாதிசை நடப்பவர்கள் ஒரு பொழுதுமே கோச்சாரத்தில் கிரகங்களுடைய அமர்வை வைத்து கவலை கொள்ள வேண்டாம். கோச்சாரத்தில் எந்நிலையில் கிரகம் இருந்தாலும் யோகமகாதிசையிலே பயணப்படுபவர்களுக்கு பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அவயோக மகாதிசையிலே பயணப்படுபவர்கள் கண்டிப்பாக கோச்சாரத்தை பார்க்க வேண்டும். எதனால் என்றால், வாழ்க்கையில் பல துன்பங்கள் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் லாபத்தை செய்யும் வண்ணம் இருக்கும் பொழுது அந்த துன்பத்திற்கு சற்று ஒரு ஆறுதலை கொடுக்கும்படி உங்களுடைய பலனானது அமையும். அந்த அமைகளின் அடிப்படையிலே யோக மகாதிசையிலே பயணப்படுபவர்களுக்கு கோச்சார பலன் என்பது பெரும் முக்கியத்துவத்தை பெறப்போறதில்லை. அந்த வகையில எந்தெந்த ராசிக்கெல்லாம் இந்த குருபகவானும் சனிபகவானும் ராகு கேதுக்களும் அமரப்போகிறதுனால யோகங்கள் கிடைக்கும். யோகம்னா நம்ம பெரிதா பார்க்கறது இந்த இல்வாழ்க்கையிலே அருள் இல்லை. இல்வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யோகங்கள்னா பொருள் தரக்கூடிய நிலையில் கிரகங்கள் அமர்வது தான் அந்த வருடமானது சிறந்த வருடமாக இருக்குன்றதை நம்ம கணிக்கிறோம். அந்த அடிப்படையில 2024 சனிபெயர்ச்சி நடக்க போறதில்லை, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் நடக்க போவதில்லை. குருபகவான் மட்டும் ஏப்ரல் இறுதியிலே பெயர்ச்சி பெறுவார் மேஷமனையில் இருந்து ரிஷபமனைக்கு. அப்ப 2024 முழு வருடமும் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனமனையிலே பிரவேசம் செய்ய போகிறார், கேதுவை பொறுத்த வரைக்கும் கன்னிமனையிலே பிரவேசம் செய்ய இருக்கிறார். சனிபகவான் அவருடைய சொந்த மனையான கும்பமனையில் முழு வருடமும் பிரவேசம் செய்வார். குருபகவான் மட்டும் ஏப்ரல் இறுதியிலே மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி அடைவார். இதை மையமாகத்தான் 12 ராசிக்காரர்களுக்குமே பலன் இருக்க போகிறது. பொதுவாகவே ஒரு இயர் ஆரம்பிக்கும் பொழுது சில இருள் கிரகங்கள் 3, 6, 11 அமர்ந்திருந்தால் யோகங்களை செய்து விடுகிறது. இருள் கிரகங்கள்னு நம்ம எதை சொல்லுவோம், பொதுவாகவே இருள் கிரகங்கள்ல ராகு கேதுக்கள் செவ்வாய் சனி இந்த கிரகங்கள் எல்லாம் உபஜய ஸ்தானங்கள்ல எந்த ராசிக்கெல்லாம் வருதோ அந்த ராசியினர்களுக்கு தைரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பொருளையும் கொடுக்க கடமை பெற்று இருக்கிறது. நாம் இந்த காணொலியில 2024 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம். ஸோ வீடியோ பதிவை நம்ம ராசி பலன் சொல்வதற்கு முன்பு எல்லோருக்கும் ஒரு பொதுவான அடிப்படையில ஜோதிடம் என்ன பறைசாற்றுகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. எதை மையமாக வைத்து உறுதிப்படுத்துதுன்னா, கிரகங்களை மையமாக வைத்து ஒரு ஜாதகரை போல் இன்னொரு ஜாதகருடைய வாழ்வியல் அமையாதுன்றத ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. அறிவியலும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை என்பது. எப்படி என்றால், கிரகங்களை மையமாக வைத்து தான் ஜோதிட பலன் கொடுக்குறோம். இந்த பிரபஞ்சத்தில் இன்றைய தினம் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டு இருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை. இதுல சூரியன் முதற்கொண்டு அதனால்தான் ஜோதிடமும் சரி அறிவியலும் சரி ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. அதனால் ஒருவருடைய பலன் இன்னொருக்கு இல்லை என்பதனால் ஒருவரை ஒருவர் இந்த கம்பாரிசன் இருக்கவே கூடாது. யோக மகாதிசையாக இருந்தாலும் அவயோக மகாதிசையாக இருந்தாலும், அதுபோல ஒரு ஜாதகருக்கு யோக மகாதிசை நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கைகளில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் வியூகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட அவருக்கு சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கௌரவம் அத்தனையுமே கிடைச்சிடும், செல்வ வளங்களும் கிடைத்து விடும். ஆனால் அவயோக மகாதிசையில பயணப்படுறீங்கன்னா எத்தனை விதமான வியூகங்கள் வகுத்தாலும் எத்தனை விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் தோல்விகள் தான் இருக்கும். ஒரே இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் தோல்விகளை அதிகமாக சந்திப்பீர்கள். இதன் மையமாக ஒரு மனிதன் தனது ஆன்மாவை நித்தியம் செய்ய வேண்டும் என்றால் யோக மகாதிசையில பயணப்படக்கூடியவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநிலைமையோடு பழகணும். அவயோக மகாதிசையில பயணப்படுறீங்களா, அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். தனுசு ராசியில பிறந்திருக்கிறீங்க, 2024 எப்படி இருக்கும், பொதுவாகவே ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவோம், நேர்மையா இருக்கணும், நேர்மை மட்டும்தான், வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு சமூகத்துல பணமும் வேண்டாம் பொருளும் வேண்டாம், எனக்கான ஒரு அங்கீகாரம் அந்நிலையில இருக்கணும், சமூகத்துல எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், தவறான செயல்களை அதிகம் செய்யாத பண்பு காலபுருஷனுடைய 9வது வீடு, நல்ல ஒரு சிந்தனை புடைவள்ளல் கொண்டவர்களாக அந்த தனுசு ராசினை மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னா உடனடியா எடுத்து கொடுக்கக்கூடிய குணாதிசயத்தை பெற்றவர்கள் தான் இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்கள். ராசிக்கு 3வது இடத்திலே சனிபகவானுடைய பிரவேசம். ரொம்ப காலமாகவே ஒரு ஸ்ட்ரகிள், ரொம்ப காலமாகவே ஒரு பிரச்சனை, ஏதேனும் ஒரு வகையில நம் வாழ்க்கையிலே ஒரு உயரத்தில் செல்லக்கூடிய நிலையே வரல. உயரம் என்பது
பொருளாக இருந்தாலும் அருளாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி அம்சங்கள்ல அந்த உயரத்தை இப்பொழுது சனிபகவான் கொடுக்கிறார். மூன்றாம் இடத்துல சகாய சனியாக அந்த சனிபகவானுடைய செஞ்சாரம். இத்தனை வருடமாக பட்ட அத்தனை துன்பங்களும் விலகக்கூடிய காலகட்டம். எப்பொழுதுமே கௌரவ பெயர் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த உங்களுக்கு சில இடங்கள்ல மரியாதை இல்லை, கௌரவம் கிடைக்கல, அதெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு மிகவும் சிறந்ததொரு அமைவாக நீங்கள் இயற்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய அந்த கௌரவ பெயர் புகழ் அங்கீகாரம் அந்தஸ்து அத்தனையுமே கிடைக்க போகின்ற ஒரு மிகவும் சாதகமான வருடம். ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார். நான்கு ராகு இருந்தா என்ன பண்ணுவார், ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப காலம் கழிச்சு நல்ல நேரம் வருது, ரொம்ப வருடங்கள் கழித்து மிகவும் அருமையா இருக்கு. அதற்கு ஒரு உடல் தடையை கொடுக்கறதுக்கு ராகு இருக்கிறார். உடனடியா நரம்பு சம்பந்தமான ஒரு செயல்களிலோ அல்லது ராகு என்பவர் ஓரளவுக்கு மேல எதிர்பாராத நோய்களை கொடுப்பார். அப்ப உடலை மட்டும் கான்ஸ்டன்டா பாத்துக்கணும். மற்றபடி சனிபகவானுடைய செஞ்சாரம் அதீத சாதகமாகவும் அதீத நல்லவளனோடு இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. குருவான் எப்படி இருக்கிறார், ராசிநாதனே ஐந்தாம் இடத்திலிருந்து ஓரளவு கௌரவ பெயர் புகழ் இருக்கு. அவர் ஆறாம் இடத்திற்கு வருவார். நல்ல வேலை, நல்ல அங்கீகாரம், நல்ல தொழில் கிடைக்க போகிறது. இவ்வளவு நாள் ரொம்ப தொழில ஒரு அடிபட்ட நிலையில, தொழில் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி, உங்களோட காம்படிட்டிவ் கம்பெனி கிடைக்கிற அந்த கொட்டேஷன் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துறவரு கூட மற்ற கம்பெனினா போயிட்டு கொஞ்சம் அதிக மார்ஜின்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனினா நம்மள்ட்ட பேரம் பேசி ரொம்ப கம்மியான மார்ஜின்ல தான் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல மற்றவருக்கு அனுபவமும் கொஞ்சம் அவருடைய செயல்திறனும் கம்மியா இருக்கு. ஆனா அவருக்கு பெரிய பெரிய ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷனே கொடுக்காம அதீத அறிவும் அதீத அனுபவமும் கொண்ட உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காத நிலையெல்லாம் மாறப்போகுது. ஏப்ரலுக்கு பிறகு ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர், கௌரவ அங்கீகாரம் கிடைக்க போகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. அப்ப தனுஷருக்கு இது மிகவும் மிகவும் அதீதமாக யோகம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். கேது பகவான் பிரவேசம் செய்கிறாரே, எப்படி இருக்கும், கேது பகவான் வித்தை ஸ்தானத்துல ராகுவும் ஜீவனஸ்தானத்துல கேதுவும் இருக்கிறார். இது என்ன பண்ணும், புது புது தொழில்களுக்காக அதிகம் போராட போறீங்க. இப்பதான் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. இயற்கை உங்களுக்கு உங்களுக்கு சாதக பலனை கொடுக்குது. இவ்வளவு நாள் உங்களை பார்த்துட்டு முறைச்சிட்டு போனவர் கூட இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காலமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, புது தொழில் செய்வதற்காக அதிக சிந்தனையை செயல்படுத்த போறீங்க. எதையும் புதுசா செய்யலாமா, அதுல வெற்றி கிடைக்குமா, சுயஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தனுசு ராசிக்கு இந்த வருடம் மிகவும் ஒரு அருமையான வருடமா அமையுது. 2024 இத்தனை காலமாக எதிர்பார்த்தது இந்த ஒரு ஆண்டிற்காக தான். இதுல இருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம், புது விகம், புது முயற்சி, புது செயல்திறனை ஆரம்பித்துக் கொள்ளலாம். சுயஜாதக தசாபுத்தி பலனை பரிசீலனையின் அடிப்படையிலும் வலுவாக தசாபுத்தி நடப்பேன். உங்களை யாராலையும் தடுக்க முடியாத ஒரு அதீத வருடமாக 2024 அமையும். ஜோதிட ரீதியான தகவலுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாழ்க வளமுடன், நன்றி.